பிரதர் இந்த வண்டி பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல எங்க வேணா செக் பண்ணுங்க ஓஎல்எக்ஸ் கார் 24 குயிக்கர் எங்க செக் பண்ணாலும் 7.5 லட்சம் ரூபா 8 லட்சம் ரூபா எல்லாரோட கோட்டிங் இருக்கும் நம்ம கோட்டிங் 7.5 லட்சம் ரூபா நீங்க மெக்கானிக் கூட்டிட்டு வர வேண்டாம் எடுத்துட்டு போய் எந்த மெக்கானிக் செட்டா இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஷோரூமுக்கு நான் வண்டி தரேன் ஷோரூம்க்கு எடுத்து போய் செக் பண்ணி எடுத்துக்கலாம் பிரதர் 30,000 இருந்து 40,000 ரூபா கட்டினா இந்த வண்டிக்கு லோன் பண்ணிக்கலாம் 45 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் வெறும் 45,000 ரூபாய் கொடுத்துடலாம் 25 ரூபா லோன் பண்ணி கொடுத்துடலாம் பிரதர் பிரதர் இந்த வண்டி பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல 4.75 லட்சம் ரூபா 5 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு நாங்க வெறும் 4 லட்சம் ரூபா தான் போட் பண்றோம் நான் ஓப்பன் சேலஞ்சாவே சொல்றேன் எங்க செக் பண்ணி இந்த ரேட்டுக்கு வண்டி இருந்தால் நீங்க சொல்லுங்க நான் சொல்றத விட 10,000 உங்களுக்கு கம்மியா கொடுத்துடலாம் ஒரு 20,000 இருந்து ஒரு 30,000 ரூபாய்க்குள்ள கட்டிங்கன்னா இந்த வண்டி எடுத்துக்கலாம் இது மார்க்கெட்ல 3,000 ரூபா போயிட்டு இருக்குதுங்க 3.5 லட்சம் ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது நம்ம 3,25,000 ரூபா கோட் பண்றோம் இதுக்கு 50,000 ரூபா கட்டினா இந்த வண்டி எடுத்துக்கலாம் எல்லாருமே மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 3.5 3,50,000 ரூபா கோட் பண்றாங்க நம்ம ஆபீஸ்ல 3.15 தான் கோட் பண்றோம் இதுக்கு 2.5 லட்சம் ரூபா வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம் பிரதர் இது பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல எல்லாருமே கோட் பண்றது ஒரு 4.60 4.70 கோட் பண்றாங்க நம்ம 4.5 ரூபா கோட் பண்றோம் இதுக்கு 3.5 லட்சம் ரூபா லோன் பண்ணிக்கலாம் 3.5 லட்சம் ரூபா ஒரு 60 70 ரூபா இருந்தால் வண்டி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் அனைப்புதூரில் கேட்டிருக்க அரம் கார்ஸ் வந்திருக்கும் அரம் கார்ஸ் ஓனர் ரமோட் இருக்காரு வணக்கம் பிரதர் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கும் பார்ட் 2 மேக் பண்ணுறோம் இப்போ நிறைய கார்ஸ் அப்டேட் பண்ணிப்பீங்க போல இருக்கு இப்போ என்ன மாதிரி கார்ஸ்ல பார்க்க போகிறோம் பிரதர் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 ரூபாயிலிருந்து ஒரு 8 லட்சம் ரூபா வரைக்கும் கார்ஸ் இருக்கு பார்த்துலாம் சூப்பர் சூப்பர் ஃபர்ஸ்ட் உங்கள் நேம் சொல்லுங்க எவ்வளோ வருஷம் அந்த ஃபீல்ட் இருக்கீங்க என் பேர் கார்த்திக்ங்க நம்ம ஆஃபீஸ் பேர் அரம் கார்ஸ் இந்த அவினாஷிலேருந்து திருப்பூர் போகிற மெயின் ரோட்ல இருக்கு நான் ஒரு 7 வருஷமா இந்த ஃபீல்ட் இருக்கும் 7 வருஷமா இருக்கு சூப்பர் சூப்பர் சரி இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிட்டு என்ன மாதிரி கார்ஸ் வச்சிருக்காங்க என்ன மாதிரி பிரைஸ்லாம் தர போறாங்க அப்படிங்கிறது தெளிவா பாக்கலாங்க சோ நம்ம சேனல் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கு அது கிளிக் பண்ணி வச்சுக்கங்க அடுத்து நாங்க போற டெலிவரி நோட்டிபிகேஷன் வரும் சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் ஓகே பிரதர் என்ன மாடலுங்க ஸ்குவாட் ரேபிட் ஃபேஸ் லிஃப்ட் எடிஷன்ங்க ஓகே 2017 சிங்கிள் ஓனர் கண்டிப்பா சூப்பரா இருக்குங்க இது ப்ராப்பர் ரெக்கார்ட் ரொம்ப அட்ராக்டிவான கலருங்க அதான் அது ரெட் கலருங்க வாங்க நல்லா சூப்பரா வச்சிருக்கீங்க வெஹிக்கிள் பார்க்கவே வண்டி டயர் கண்டிஷன் எப்படி இருக்குங்க டயர் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 70% இருக்கும் இது கான்டினென்டல் டயர் தான் கான்டினென்டல் தான் சூப்பர் சூப்பர் TN72 என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் திருநெல்வேலி வருது திருநெல்வேலி வண்டி ஓகே ஓகே ப்ராப்பராக மெயின் பண்ணியிருக்காங்க பார்க்கும்போது தெரியுதுங்க இது ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க நல்ல க்ளீனான வெஹிக்கிள் தான் ஓகே 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 அப்படி பார்த்தோம் ஒரு லேட்டஸ்ட் வெஹிக்கிள்ங்க நிறைய பேர் ஒரு ரேபிட் கொஸ்டர் லவ்வர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டீசலுக்கு வந்து எவ்வளோ மைலேஜ் கிடைக்குங்க 18க்கு மேலே கிடைக்கும் பிரதர் 18க்கு மேலே கண்டிப்பாக கிடைக்கும் 18க்கு மேலே கிடைக்கும் சூப்பர் சூப்பர் அதுபடி இன்டீரியர் பார்த்துருங்க சீட் கவர்ஸ்லேயுமே ஒரிஜினல் அப்படியே இருக்குங்க உங்களுக்கு ஸோ பிளேயர் பார்த்திங்க ஒரிஜினல் அப்படியே இருக்குது இது ரிவர்ஸ் கேமரா இருக்குங்களா இல்லை இதுலேயும் ரிவர்ஸ் கேமரா வந்துடும் ஸ்க்ரீன் வந்துடும் ரிவர்ஸ் கேமரா பார்க்கிங் சென்சார் எல்லாமே வந்துடும் ஓகே ஓகே ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் வந்துடும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ் மேட்ஸ் எல்லாமே இருக்கும் ஓகே ஓகே ஃபுல் ஆப்ஷன் ஓகே ஃபுல் ஆப்ஷன் டாப் அண்ட் டூவெல் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் அலாய் வீல்ஸ் எல்லாமே வந்துடும் ஓகே ஓகே அந்த ஃபோக்ஸ் வாகன் நம்ம ஸ்கோடா பொறுத்த வரைக்கும் பார்த்தா நல்ல பாடி கவி நல்லா கட்டக்குள்ள ஃபியட் அந்த மூணு வண்டி நல்லா ஹெவியாக இருக்கும் நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து சூப்பராக இருக்கும் ஸோ பேக்கில் ரியர் ஏசிமெண்ட் வந்துருதுங்க ரியர் ஏசிமெண்ட் பேக்லேயே வந்துடும் ஸோ டயர்லாமே பிரிஸ்டோன் தான் போட்டிருக்காங்க ஓரளவே ஸோ வண்டி ஒரிஜினல் அப்படியே இருக்குங்க உங்களுக்கு ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குது நீங்கள் ஷோரூம் நம்பர் சொன்னால் ப்ராப்பர் ஹிஸ்ட்ரி கொடுத்துருவாங்க வெஹிக்கிள் நீங்கள் ஓரளவு செக் பண்ணி பார்த்துட்டு பை பண்ணிக்கலாங்க ஓகே இந்த வண்டி நீங்கள் என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறீங்க என்னமோ ஒரு ஆஃபர்ஸில் பண்ணி தர போகிறீங்க சொல்லுங்கள் பிரதர் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எங்கே வேணால் செக் பண்ணுங்கள் ஓஎல்எக்ஸ் கார் 24 குயிக்கர் எங்கே செக் பண்ணாலும் 7.5 லட்சம் ரூபா 8 லட்சம் ரூபா எல்லாரத்தோட கோட்டிங் இருக்கும் நம்ம கோட்டிங் 7.5 லட்சம் ரூபா தான் இதுலேருந்து நெகோஷியபிள் பண்ணி பண்ணி கொடுத்துடலாம் சரி ஓகே நீங்கள் சொல்கிறீங்க மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 7.5 லட்சம் 8 லட்சம் ப்ரைஸ் சொல்கிறீங்க ஒரு 7.5 லட்சம் வச்சுக்கலாம் சரிங்களா சரி மார்க் ப்ளீஸ் ஒரு 50,000 கம்மியாக சொல்கிறீங்க வண்டியில் ஏதாவது குறை இருக்கா எந்த குறையுமே இருக்காது நம்ம ரெகுலராக சொல்கிறது தான் எல்லா வீடியோலையும் நீங்கள் மெக்கானிக் கூட்டிகிட்டு வர வேண்டாம் எடுத்துகிட்டு போய் எந்த மெக்கானிக் செட்டாக இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஷோரூமுக்கு நான் வண்டி தரேன் ஷோரூம் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஓகேங்களா இதுக்கு மேலே வண்டியிலேயே நம்பிக்கை தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே ஸோ வண்டி நம்பர் இங்கே ஷோரூம் சொன்ன போகும்போது ப்ராப்பர் ஹிஸ்ட்ரி கொடுத்துருவாங்க இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி நீங்கள் டேரெக்டாக ஷோரூம் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டாப் பண்ண கூட வருவாங்க ஷோரூம் ஓடி போய் வண்டியில் குறைகள் இருக்கா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ மார்க்கெட் ப்ரைஸும் 50,000 கம்மி தராங்க வண்டியில் குறைகள் இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன ஆஃபர்ஸ் பண்ணிருப்பீங்க வண்டி வாங்குறவங்களுக்கு பிரதர் ஃபர்ஸ்ட் ஆயில் சர்வீஸ் ஃப்ரீ பண்ணி கொடுத்துடலாம் எடுத்துகிட்டு போய் 5,000 கிலோமீட்டர் எங்கேயும் நீங்கள் போக வேண்டாம் எதுக்காக அலையிற மாதிரி இருக்காது 5,000 கிலோமீட்டர் ஆயில் சர்வீஸ் பண்ணி கொடுத்துடலாம் இன்டீரியர் கிளீனிங் டெஃப்ளான் கோட்டிங் போட்டு கொடுத்துடலாம் டெஃப்ளான் இதில் ஒர்த்து எவ்வளோ வருங்க ஆல்மோஸ்ட் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபா ஒர்த்து வருங்க 15,000 ரூபா எல்லாம் சேர்த்து ஆயில் சர்வீஸ் இது எல்லாமே சேர்த்து ஒரு 15,000 ரூபா ஒர்த்து வரும் ஓகே ஓகே இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா ஒர்த்தான ஆஃபர்ஸ் இருக்குது இந்த ஆஃபர் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் சொல்லுங்கள் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் நிறைய பண்ணி கொடுத்துருக்காங்க பிரதர் நீங்கள் ப்ரைஸ் சொல்லிட்டீங்க மார்க்கெட்டில் ஒரு 50,000 கம்மியாக சொல்லியிருக்கீங்க அதுக்குன்னா ரீசனும் சொல்லிட்டீங்க சரிங்களா இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் எல்லாத்துனாலையும் 7 லட்சம் 8 லட்சம் கொடுத்து ஃபுல் பேமெண்ட் கட்டி எடுக்க முடியாது அது உங்களுக்கே தெரியும் சரிங்களா டவுன் பேமெண்ட் லோன் போகிற மாதிரி எவ்வளோ கையிலும் கட்டுற மாதிரி வரும் பிரதர் 30,000 இருந்து 40,000 ரூபா கட்டினா இந்த வண்டிக்கு லோன் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் சிபில் நல்லா இருக்கணும் ப்ராப்பராக சிபில் நல்லா இருந்ததுன்னா ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாம் ஐடி கட்டியிருந்தால் பண்ணிக்கலாம்
ஓகே ஓகே. இந்த வண்டி டவுன் டவுன் பார்த்தீங்கன்னா வெறும் 30,000-40,000 கட்டினா போதுமானது. இந்த வண்டி நீங்கள் ஈஸியாக எடுத்து ஓட்டிட்டு போலாங்க. வெஹிக்கல் என்ன மாடலுங்க? கிராண்ட் ஐடென், ஹுண்டாயில் கிராண்ட் ஐடென், டீசல் வெஹிக்கிள்ங்க. 2018 மாடல், சிங்கிள் ஓனர். ஓகே ஓகே ஆமாங்க. இது ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கும். TN87 ஸ்ரீவில்லிபுத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன். மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு ஓனர் தான் கட்டுங்களா? ஓனர் தான் காரணம். சிங்கிள் ஓனர் மேக்ஸிமம் நிறைய வெஹிக்கிள் சிங்கிள் ஓனரில் தான் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலி லைவ் அப்படி நீங்கள் பாடி கண்டிஷன் பார்த்துக்கலாம். ஸோ வெஹிக்கிள் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது உங்களுக்கு. வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வெஹிக்கிள் எப்படி ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். அப்புறம் சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கலாம் வண்டி. இது ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க. இதுக்கும் வந்து நம்ம சொன்ன மாதிரி தான், மெக்கானிக் கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணலாம், செக் பண்ணலாம், இல்லை எடுத்துகிட்டு போய் கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மூணு செக் பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர். சொன்னோட கனெக்ஷன் பார்த்துக்கலாம் உங்களுடைய. டயர் என்ன பர்சன்டேஜ் இருக்குங்க நாள்டும்? டயர் வந்து ஒரு 30% இருக்குது உங்களுக்கு. 30% 30% தான் இருக்குது. ஒரு 5,000-10,000 கிலோமீட்டர் கூட அதுக்கப்புறம் நம்ம மாற்றுற மாதிரி தான், மாற்றுற மாதிரி. ஓகே ஓகே. எக்ஸாம்பிள் இன்டீரியர் பார்த்துருங்க வெஹிக்கிள். ஸோ இன்டீரியர் சூப்பர் நீட்டாக இருக்குங்க. இது டாப் பண்ணுங்க வெஹிக்கிள். இது மிடில் வேரியன்ட், மிடில் வேரியன்ட், மிடில் வேரியன்ட். ஆனால் ஸ்டீரிங் இல்லை, ஏர் பேக், ஏர் பேக்ஸ் வந்துடும், ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல் வந்துடும். ஓகே 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 ஓகே. இது பெட்ரோல் வந்து வெஹிக்கிள், டீசல் வெஹிக்கிள், டீசல். டீசல் வெஹிக்கிள் இது 20+ கண்டிப்பாக கிடைக்கும். 20+ கிடைக்கும். ஓகே ஓகே ஓகே. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து 20 மேலே கிடைக்கும் உங்களுக்கு. சரி, பேக்லேயும் காமிச்சிடறோம் பாருங்கள். உங்களுக்கு பிளேயரில் பார்த்து ஒரிஜினல் அப்படியே இருக்குது. ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குங்களா? ஏசி ப்ராப்பர் ஒர்க்கிங்கு. இது கம்பெனியோட வர இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் தான். ஓகே, நல்லா எஃபெக்ட்லாம் சூப்பராக இருக்குங்க. ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே கம்பெனியோட ஸ்பீக்கர்ஸ் தான். இதில் எப்படி செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாம். சைக்கிள் கண்டிஷன் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆனால் ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன ஒரு டென்ட்டோ இது இல்லைங்க கட்டுங்களா? நல்லா வச்சிருக்கீங்க. எதுவுமே இருக்காது மேடம். ஸ்க்ராச் டென்ட் இருந்தால் எல்லாமே ரிமூவ் பண்ணி இன்டீரியர்லாம் ரொம்ப நீட் பண்ணி க்ளீன் பண்ணி தான் வச்சிருப்போம். ஓகே ஓகே. நான் எடுத்துகிட்டு போய் ஒரு சின்ன ஒரு டென்ட்னா கூட ஒரு 15,000-5,000 அதிகம் செலவாகும். டோரில் ஒரு சின்ன கோடு இருந்தாலும் 4,000-5,000 இல்லாமல் நம்மளால் அதை சரி பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஒவ்வொரு இதுவுமே எல்லாமே வேல்யூ தான். நம்ம எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஆஃபீஸில் எடுக்கிற கார்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம டென்ட்டு ஸ்க்ராச் இல்லாமல் இன்டீரியர்லாம் க்ளீனாக கொடுக்கும்போது நீங்கள் விற்கும் போது உங்களுக்கு ரீவேல்யூ வந்து அதிகமாக இருக்கும், நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர். ஓகே, இந்த வண்டி என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறீங்க சொல்லுங்கள். அப்புறம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 4.75 லட்சம் 5 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு. நாங்கள் வெறும் 4 லட்சம் ரூபா தான் கோட் பண்ணுறோம். ஒரு சின்ன நெகோசியேஷன்ல பண்ணலாம், மேஜர் நெகோசியேஷன் பண்ண முடியாது. நீங்கள் OLX, CAS 24, ஸ்பின்னி எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. எங்கே செக் பண்ணாலும் நான் ஓப்பன் சேலஞ்சாகவே சொல்கிறேன், எங்கே செக் பண்ணி இந்த ரேட்டுக்கு வண்டி இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்கிறத விட 10,000 உங்களுக்கு கம்மியாக கொடுத்துடலாம். அவ்வளோ கான்ஃபிடண்டாக சொல்ல முடியுதுங்களா? கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. வண்டி வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி ரேட்டு கம்மியாக இருக்கு, நீங்கள் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணுறோம்னு நினைக்கவே வேணாம். குவாலிட்டி நீங்கள் நான் சொன்ன மாதிரி தான், ஷோரூம் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணாலும் நாங்கள் வண்டி தர ரெடி. சூப்பருங்க. ஸோ அந்த கான்ஃபிடண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் செக் பண்ணி பாருங்கள். வண்டியில் குறைகள் இருந்து அதுக்கு தகுந்த நீங்கள் ரேட் பேஸ் கம்மி எடுக்கலாம் கட்டுங்களா பிரதர்? ஆமாங்க பிரதர், கண்டிப்பாக. சூப்பர். அப்புறம் ப்ரைஸ் சூப்பராக சொல்லிட்டீங்க. காம்படி ப்ரைஸ் தான் தெரிஞ்ச இந்த வண்டி. டவுன் பேமெண்ட் எவ்வளோ கட்டுற மாதிரி வரும்? டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா இதில் இதுவும் அதுவும் காம்படிட்டிவாக தான் இருக்கும். ஒரு 20,000-30,000 கட்டிங்கன்னா அந்த வண்டி எடுத்துக்கலாம். சிபில் நல்லா இருந்தால் மட்டும் போதும். சீரியஸாக சொல்கிறீங்களா? சீரியஸாக. ஓகே ஓகே. மார்க்கெட்டில் செக் பண்ணுங்க பிரதர். இந்த வண்டி நீங்கள் OLX எல்லாத்துக்கிட்டே OLX ஃபேஸ்புக் இருக்கு, நம்ம செக் பண்ணி பார்த்தாலே இதோட ப்ரைஸ் தெரியும். ஸோ இந்த வண்டி டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 20,000-30,000 இருந்தால் போதுமான இந்த வண்டி நீ ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓகே பிரதர், என்ன மாடலுங்க? பிரதர் இது நிசான் மைக்ரா பெட்ரோல் வேரியன்ட்டு. இது 2014 மாடல், செகண்ட் ஓனருங்க. சரிங்க. சார் போய் லைவாக நீங்கள் பார்த்துக்கலாம். TN30 ரிஜிஸ்ட்ரேஷனுங்களா? சேலம் ரிஜிஸ்ட்ரேஷன். சேலம் நம்பர் TN30 சேலம் நம்பர். ஸோ நம்பர் ஃபேன்ஸியாக இருக்குங்க. 65-64 சரிங்களா? ஸோ ஃபேன்சி நம்பராக கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வைக்கோட கலர் ஆக்சுவலாக டிமாண்டாக கட்டுங்களா? இந்த மாதிரி ரேர் தான். ரொம்ப ஃபேன்சியான ஒரு கலருங்க பிரதர், ரொம்ப நல்லாயிருக்கும். சைக்கிள் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கு. டயரில் அப்ராக்சிமேட்டாக இருக்கு. ரெண்டு டயர் புதுசுங்க, பின்னாடி ரெண்டு டயர் வந்து ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கும். பிரிஸ்டோன் தான் இருக்குது. ஓகே ஓகே. அப்படி பேக்லையும் பார்த்துக்கலாம் நீங்கள். அப்புறம் இன்டீரியர் காமிச்சிடறேன். ஸோ சீட் கவர்ஸ் பற்றி நம்ம ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கேன். இந்த மாதிரி சீட் கவர் மேக்ஸிமம் அந்த வெஹிக்கிளுக்கு வந்து அப்சர்வ் பண்ணாது கட்டாமல். இது லெதர் சீட்ஸ் வந்து வெயிலில் ரொம்ப அப்சர்வ் பண்ணோம். இந்த சீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டே தெரியாது. கண்டிப்பாக அதான். இந்த மாதிரி இந்த வண்டியிலையும் பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் ரிவர்ஸ் கேமரா இருக்கு. ஓகே ஓகே. இது வண்டியோட வந்துடுதுங்களா? இல்லை வண்டியோட வராதுங்க, எக்ஸ்ட்ரா போட்டது. எக்ஸ்ட்ரா போட்டது. இது ஃபுல் மேட்ச் கட் மேட்ச் எல்லாமே இருக்குங்க. இன்டீரியர் ரொம்ப பேக்கில் ஓவல் ஸ்பீக்கர் போட்டிருக்காங்க. காம்ப்ளிமெண்ட் கொஞ்சம் ஒரு 50,000 வருங்க. ஒருத்தர் ஓவல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இருக்குங்க. இந்த சீட் கவர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லெதர் சீட்ஸோட காஸ்ட்லி இது. ஓகே ஓகே ஓகே. இது வந்து டீசல்ங்களா? இது பெட்ரோல் வெஹிக்கிள்ங்க. பெட்ரோலுக்கு எவ்வளோ மைலேஜ் இருக்கீங்க? பெட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 16-17 கிடைக்குங்க. மெயின்டெனன்ஸே இருக்காது, ரொம்ப சீப் மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு. ஓகே ஓகே. இந்த வருஷம் லேட்டஸ்ட் வெஹிக்கிள் ரேட் கம்மியாக எடுத்துக்கலாம். ஆமாங்க. லேட்டஸ்ட் இப்போ லேட்டஸ்ட் ஷிஃப்ட் போனோம்னா உங்களுக்கு 4.5 லட்சம் ரூபா 5.5 லட்சம் ரூபா எல்லாம் வாங்க முடியாது. இது உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும். இந்த வண்டி நீங்கள் என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறீங்க சொல்லிருங்க? இது மார்க்கெட்டில் 3,000 ரூபா போயிட்டு இருக்குதுங்க. 3.5 லட்சம் ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது. நம்ம 3,25,000 கோட் பண்ணுறோம். இதுலேருந்து ஒரு சின்ன நெகோசியேஷன் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். டவுன் பேமெண்ட் கட்டணுங்க. இதுக்கு 50,000 ரூபா கட்டினா அந்த வண்டி எடுத்துக்கலாம். 50,000 கட்டினா எடுத்துக்கலாம். சூப்பர். ஓகே, என்ன மாடலுங்க? இது மாருதி ஆல்டோ 800ங்க. 2017 மாடல், சிங்கிள் ஓனர். ஓகே. இது சர்வீஸ் ரெக்கார்ட் வெஹிக்கிள் தான். டிஎன் 67 ரெஜிஸ்ட்ரேஷன். 67 வந்து சிவகங்கை சைடு வரும். சிவகங்கை ரெஜிஸ்ட்ரேஷன் வருது. ஓகே ஓகே. வெஹிக்கிள் கலர் பார்க்க சூப்பராக இருக்குங்க, ப்ளூ கலரில். இதுவும் அப்ளை பார்த்த மாதிரி இது ஒரு ஃபேன்சி கலருங்க. அதான் ரொம்ப சிலருக்கு ரொம்ப இது அட்ராக்டிவாக பிடிக்கும். வெஹிக்கிள் பார்க்க நீட்டாக இருக்குது. லேட்டஸ்ட்டுங்களா? 17ங்களா? 2017 மாடல் லேட்டஸ்ட். ஓகே. அப்போ டயர் பண்ண என்ன கண்டிஷன் இருக்குங்க? டயர் ஆல்மோஸ்ட் 80% இருக்குங்க பிரதர். 80% இருக்கும். ஓகே ஓகே.
வரும் கண்டிப்பாக. இது இன்டீரியர் ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்குங்க. நம்ம எல்லா வண்டிக்கு சொல்கிற மாதிரி மியூசிக் சிஸ்டம், சீட் கவர்ஸ், ஸ்டேரிங் கிரிப்பு, ஃபுல் மேட், கட் மேட்ஸ் எல்லாமே இருக்குங்க. எடுத்து எந்த செலவும் இருக்காது. ஸோ சீட் கவர்ஸ்லாம் அப்படி நீங்கள் ஓவராலாக பார்த்துக்கலாம் கைஸ். ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் குவாலிட்டியான சீட் கவர்ஸ் தான் போட்டிருக்காங்க. பிளேயர் ஒரிஜினல் அப்படியே இருக்குங்க. ஆமாங்க பிரதர், இது கம்பெனியோட வராது, நம்ம எக்ஸ்ட்ரா போடுறது தான், கஸ்டமர் எக்ஸ்ட்ரா போட்டது. ஓகே 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 ஓகே. லைவ் அப்படி நீங்கள் பார்த்துக்கலாம் கைஸ். பேக்லேயும் பெட்ரோலுக்கு எவ்வளோ மைலேஜ் இருக்குங்க வண்டி? கண்டிப்பாக 20 கிடைக்குங்க பிரதர். ஸோ மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கும். இது டூ வீலர் மெயின்டெனன்ஸ் தான் வருங்க. ஒரு 3000 என்ன 3000 இருந்தால் சர்வீஸ் பண்ணிக்கலாம். 5000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பி சர்வீஸ் பண்ணிக்கலாம். இதில் எந்த ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவுமே இருக்காது. அதான் இப்போ லைவாக நீங்கள் பார்த்துக்கலாம் பேக்லேயும். ஸோ ஷோரூம் கண்டிஷன் லைக்கில் இருக்குங்க பார்க்கவே. ஓகே, இந்த வண்டி நீங்கள் என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறீங்க சொல்லுங்கள். பிரதர் எல்லாருமே மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 3.5 350,000 கோட் பண்ணுறாங்க. நம்ம ஆஃபீஸில் 3-15 தான் கோட் பண்ணுறோம். ஒரு சின்ன நெகோசியேஷன்லாம் இந்த வண்டி கொடுத்துடலாம். டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி வருங்க. இதுக்கு 2,00,000 வரைக்கும் லோன் பண்ணிக்கலாங்க. 2,00,000 ஒரு 60,000 அந்த மாதிரி கட்டினோம்னா எடுத்துக்கலாம். சூப்பருங்க. இந்த வண்டி டவுன் பேமெண்ட் வெறும் 60,000 கட்டினா போதுமா? இந்த வண்டி ஈஸியாக எடுத்துக்கலாங்க. ஸோ லோன் போர்ஸ் என்ன டாக்குமெண்ட் அவங்க கொண்டு வரணும்? பிரதர் ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, சேலரிடாக இருந்தால் பே ஸ்லிப் கொண்டு வரணுங்க. இவ்வளோதான், இது இருந்தால் போதும், பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர் சூப்பர். இந்த வீக்கில் என்ன மாடல் பிரதர்? இது ஒர்க்ஸ் ஒன் வென்டோ ஹைலைன் டீசல், டாப் அண்ட் டீசலுங்க. சூப்பர் சூப்பர். 2013 மாடல், சிங்கிள் ஓனர். வென்டோ வரைக்கும் லவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. வென்டோ ரேபிட் போல இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலி டிமாண்ட் இருக்குங்க. மூணுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அது டீசல் வரதில்ல. டீசல்ங்களா? டீசல். ஓகே, டீசல் டாப் எண்டுங்க. டீசலுக்கு எவ்வளோ மைலேஜ் இருக்கு எதிர்பார்க்கலாம்? 18 கிடைக்கும் பிரதர். தாராளமாக கிடைக்கும். டீசல் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். டயரில் பிரஸ்ட் ஒன் தான், நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நாலுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 85% இருக்கும். எதுவும் மாற்ற வேண்டியதில்லை, எதுவுமே மாற்ற வேண்டிய 40,000 கிலோமீட்டர் ஓட்டலாம். ஆமாங்க, 40,000 கிலோமீட்டர் அசால்ட்டாக ஓட்டலாம். மிஸ் லைவ் அப்படி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ கலர் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டான கலர் தான் தெரிஞ்சு, கிரே கலர், எலிஃபன் கிரே. ஸோ மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருக்கும், ஒயிட் எடுத்துனா தொடச்சிக்கிட்டே இருக்கணும் வண்டியை போட்டு. அழுக்காதனாலும் பெருசாக தெரியாது. தெரியாது, கரெக்ட் தான், ஒரு மெயின் இஷ்யூ. இது இன்பில்ட் ஆடியோ வந்துடும், டியூவல் ஏர் பேக், ஏபிஎஸ் வந்துடுங்க. இன்பில் லெதர் சீட்ஸ் இருக்குது, கம்பெனியோட வந்த சீட் தான். ஓகே ஓகே ஓகே. மிஸ் லைவ் அப்படி நீங்கள் பார்த்துக்கலாம். சைக்கிள் ஒரிஜினல் அப்படியே இருக்குங்க. இது ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குங்களா? இது சர்வீஸ் ரெக்கார்ட் தான் பிரதர். ஓகே, எல்லாமே இருக்குது. ஆமாம், சூப்பர் சூப்பர். ஸோ ஆக்சுவலாக அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கரே போகணும். இந்த ஜெர்மன் பிராண்டோட குவாலிட்டி தான் ஸ்பீக்கர் வேறு மாதிரி. ஸ்பீக்கர் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க. நம்ம ஒரு 40,000 செலவு பண்ணி போட்டால் என்ன குவாலிட்டி வருமோ அந்த குவாலிட்டி இதில் கண்டிப்பாக இன்புல்ட்டாக வந்துருது. ஆமாங்க. ஓகே ஓகே. சரி, ஓவரால் நீங்கள் பாடி கண்டிஷன் பார்த்துக்கலாம். சைக்கிள் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் இந்த வண்டிக்கு நம்ம என்ன ப்ரைஸ் கோட் பண்ணலாம் சொல்லுங்கள் பிரதர்? இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எல்லாருமே கோட் பண்ணுறது ஒரு 4.60, 4.70 கோட் பண்ணுறாங்க. அரம் காஸ் ப்ரைஸ் என்னங்க? நம்ம 4.5 கோட் பண்ணுறோம், ஒரு சின்ன நெகோசியேஷன் கொடுத்துடலாங்க. 4.5 ப்ரைஸ். டவுன் பேமெண்ட் எவ்வளோ கட்டுங்க? இதுக்கு 3,00,000 லோன் பண்ணிக்கலாம். 3,00,000 ரூபாய், ஒரு 60,70,000 இருந்து இந்த வண்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆஃபர்ஸ் இந்த வண்டிக்கு பண்ணி கொடுக்கலாம். கட்டுங்க, எல்லா வண்டிக்குமே அது ஆஃபர்ஸ் இருக்குது. ஆயில் சர்வீஸ் ஃப்ரீ, டெப்ளான் கோட்டிங், இன்டீரியர் க்ளீன் ஃப்ரீ. ஓகே பிரதர், பண்ணி கொடுத்துருவோம். இதுக்கு என்ன மாடல் பிரதர்? பிரதர் நீங்கள் லோ பட்ஜெட் கேட்டே இருந்தீங்க, ஏதாவது ஒரு வண்டி காமிங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்குன்ட்டு. கண்டிப்பாக 2006 மாடல், செகண்ட் ஓனருங்க. சரி, எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை, அதை எடுக்கணும். நம்ம எடுத்து கூட கொடுத்துடலாம். எடுத்து கொடுத்துடலாம், அதுக்கு 10,000 ரூபாய் ஆகும். எஃப்சி இன்சூரன்ஸுக்கு 10,000 ரூபாய் ஆகும். நம்ம எடுத்து கூட கொடுத்துடலாம். சூப்பர், பிரச்சனை இல்லை. தயவாக பாடி கண்டிஷன் நீங்கள் ஓரளவு பார்த்துக்கலாம். எடுத்து ஓட்டி பிள்ளை ஒரு நல்ல வெஹிக்கிள் கட்டுங்களா? எடுத்து ஓட்டி பழைய ஓட்டி பிள்ளை ரொம்ப நல்ல வெஹிக்கிள்ங்க, நல்லாயிருக்கும். ஓகே ஓகே, யூஸ் பண்ணுறாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு வண்டியோட கண்டிஷன் எப்படி இருக்குங்க? டயர் எப்படி இருக்கு? வண்டி மெக்கானிக்கல் கண்டிஷன் நல்லா இருக்குங்க பிரதர். இன்ஜின் நல்லா இருக்குங்களா? இன்ஜின் நல்லா இருக்கு. ஓட்டி பாட்டிங்களா? நான் ஓட்டி பாட்டேன். மெக்கானிக்கல் கண்டிஷன் சூப்பரா இருக்கு. பாடி வந்து ஒரு லோ பட்ஜெட்டுக்கான கண்டிஷன் தான். ஓகே ஓகே, நம்ம ரொம்ப பெர்ஃபெக்ட்டா எதிர்பார்க்க முடியாது. ஓட்டி பழகறதுக்கு ரொம்ப நல்ல வெஹிக்கிள்ங்க. டயர் எல்லாம் ஆஃப் கண்டிஷன் இருக்கும், எது மாத்திர மாதிரி இருக்காது. சீட் கவர்ஸ் எல்லாமே அதே கண்டிஷன்ல ஓட்டிக்கலாம். அதே கண்டிஷன்ல ஓட்டிட்டு ஓட்டி பழகிட்டு வெச்சுக்கலாம். ஓகே ஓகே, பைக்கில் ஓரளவு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ சீட் கவர்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்குங்க. இன்டீரியர் நல்லா இருக்குங்க. இன்டீரியர் வந்து செட்டு மட்டும் இல்லை, அது மட்டும் போடுற மாதிரி இருக்கும். 1,500-2,000 செலவு பண்ணி ஒரு செட்டு மட்டும் போடுற மாதிரி இருக்கும். ஓகே, மற்றபடி சீட் கவர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டாக நல்லா இருக்குங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் பெருசாக இருக்காதுங்க. ஆமாம், மாட்டுங்களா? இதுக்கு இன்ஜின் ஆயில் மட்டும் மாற்றி அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கலாம். வேறு எந்த செலவு பண்ணி கொடுத்துருவீங்க? அதுவும் நான் பண்ணி கொடுத்துறேன். இந்த வண்டிக்கும் அந்த ஆஃபர்ஸ் பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகே, இந்த வண்டிக்கு நீங்கள் என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறீங்க? சூப்பரான ப்ரைஸ் வெஹிக்கிள் சொல்லுங்கள் பிரதர். எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லாமல் 45 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம். வெறும் 45,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். ஓகே, இது பாதி லோன் போட்டு கொடுத்துடலாம். இதுக்கு லோன் பண்ண முடியும், இதுக்கு லோன் பண்ணிக்கலாம், பாதி போட்டு கொடுத்துடலாம். சீரியஸாக சொல்கிறீங்களா? சீரியஸாக பண்ணிக்கலாம் பிரதர். 25,000 ரூபா லோன் பண்ணி கொடுத்துறேன். இப்போ இந்த வண்டிக்கு ஒரு 20-25 ரூபா போதுங்களா? 25 ரூபா லோன் பண்ணி கொடுத்துடலாம் பிரதர். வண்டி ஃபைனலாக 40 ரூபாய் கொடுக்கலாம். 20 ரூபா கொண்டு வரணும். அது போக பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா எஃப்சி இன்சூரன்ஸுக்கு நம்ம தனியாக வச்சு பண்ணிக்கிற மாதிரி. ஆமாம், இது ஒரு 30,000 ரூபா இருந்ததுன்னா ஓட்டி பழகிறதுக்கு 5 வருஷம் கரண்ட்டோட வண்டி எடுத்துக்கலாம். ஓட்டிக்கலாம். ஆமாம், சூப்பருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து நீங்கள் கார்ஸ் பை பண்ணுற போது அவங்களோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே லெஃப்ட் சைடு காலோட காண்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன். அது போக டிஸ்கிரிப்ஷன் காண்டாக்ட் நம்பர் கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. அரம் கார்ஸோட எக்ஸாக்ட் மேப்பிங் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் ப்ரொவைட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம சேனல் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குற நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நாங்கள் பொருளையும் நோட்டிஃபிகேஷன் வருங்க. தேங்க்யூ ஆல்.